மாண்புமிகு உறுப்பினர் மகேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் நஞ்சங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா இருவரும் தெய்வங்களின் அருளாசியுடன் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று புகழ்பெற்ற தமிழக சட்டமன்ற பேரவைக்கு வருகை தந்திருக்கும் கழகத்தின் மூன்றாம் தலைமுறை தலைவர், புரட்சி தலைமகன், தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வணங்கி, மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொழுமம் கனியூர் பகுதிகளிலே மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் கீழ் சர்வோதய சங்கத்தின் நூல் நூற்பு நிலையங்கள் தற்போது செயல்பட்டு வருகிறது. மேலும் உடுக்கம்பாளையம், சின்னபொம்மன் சாலை, கொடுங்கியம், வாழவாடி, குரல்குட்டை, மலையாண்டிப்பட்டினம், பாப்பாங்குளம் மற்றும் காரத்தொழுவு ஆகிய பகுதிகளில் நெசவாளர்கள் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோர்கள் அதிக அளவில் உள்ளனர். அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திட கதர், கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் கீழ் புதிய கதர் நூல் நூற்பு நிலையங்கள் அமைத்துத்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மடத்துக்குளம் என்பது ஒரு பேரூராட்சி. அதனுடைய நிலைமையை நாம் என்னை பொறுத்த மட்டிலே நான் தெரிவித்துக் கொள்வது, தமிழ்நாடு கிராம தொழில் வாரியத்தால் கதர் அங்காடியில் இல்லாத பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு காதிப் பொருட்கள் மற்றும் பனைப்பொருட்கள் பெற்று பயன்பெறும் நோக்கில் விருப்பம் தெரிவிக்கும் இளைஞர்களுக்கு தனியுரிமை கிளைக்கான, அதாவது பிரான்சைஸ் உரிமங்கள் வழங்கப்படுகிறது. யாராவது வச்சு நடத்தணும்னா அவங்களுக்கு பிரான்சைஸ் கொடுக்குறோம். அதன்படி மடத்துக்குளம் பேரூராட்சியில் பகுதி என்பதால் வைப்பு தொகையாக ரூபாய் 20,000 செலுத்தணும். நீங்கள் செலுத்தினீங்கன்னா உடனடியாக உரிமை வழங்குவோம். அந்த பகுதியில் கதரில் உள்ள அனைத்து பொருட்களும் உங்களுக்கு வழங்கப்படும் மடத்துக்குளம் பேரூராட்சியில். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கும் லாபம் கிடைக்கும். 20,000 முதல் 30,000 வரை ஒரு நாளைக்கு ஒரு மாதத்திற்கு லாபம் கிடைக்கும். ஆகவே பிரான்சைஸ் முறையில் விற்பனை செய்வதற்கு மடத்துக்குளம் பேரூராட்சியில் நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும், உங்களுடைய தொகுதியில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் செய்து அப்போ மனுக்களை தந்தால் உடனடியாக உரிமை வழங்குவதற்கான நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் மகேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மடத்துக்குளம் புதிதாக உருவாக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி, அது நகராட்சியாக தரம் உயர்த்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது, விரைவில் தரம் உயர்த்த வாய்ப்பு உள்ளது. எனவே அந்த பகுதியிலே உங்கள் துறையின் கீழ் என்னென்ன மத்திய அரசின் திட்டங்களாகட்டும் மாநில அரசின் திட்டங்களாகட்டும் அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி அந்த கிராமப்புறங்கள் சார்ந்த அந்த பகுதியை மேம்படுத்திட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருமாறு தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவருடைய பகுதியில் உள்ள சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களை எல்லாம் ஊராட்சிகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லா நியாய விலக்கடைகளிலும் நம்முடைய கதர் பொருட்கள் விற்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கதர், பட்டு, அதன் தேன் மற்றும் பல்வேறு பொருட்கள், கருப்பட்டி, சர்க்கரைக்கு பதிலாக இப்போ சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி கேட்கிறார்கள். கருப்பட்டி இவையெல்லாம் விற்பனை செய்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்கள் கிராமங்களில் உள்ள நியாய விலக்கடைகளில், உங்கள் தொகுதியில் உள்ள நியாய விலக்கடையில் நீங்கள் எழுதி தந்தால் அங்கே ஏதாவது பொருட்கள் ஏதாவது விடுபட்டு போயிருந்தால் உடனடியாக அங்கே கொண்டு செய்வதற்கு விற்பனை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.